அன்பான குழந்தைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு என்னும் பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நாம் இன்னைக்கு வந்து ஒரு கதை பார்க்க போறோம். என்ன கதை தெரியுமா? படைப்பின் கதை, கிரியேஷன் ஸ்டோரி. வாங்க, இந்த பைபிள் உலகம் சேனல் சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். கதைக்குள்ள போலாமா? எல்லாரும் ரொம்ப ஆசையா இருக்கீங்களா, இந்த உலகம் எப்படி உருவாச்சு அப்படின்ற கதை தாங்க அது. வாங்க பார்க்கலாம், பார்க்கலாம். கடவுள் வந்து இந்த உலகத்தை படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கதை எங்கே இருக்குதுன்னா, பைபிளில் ஆதியாகமம் என்கின்ற புஸ்தகத்தில் இந்த கதை வருதுங்க. சரி, முதலாவது நாளில் கடவுள் எதை படைச்சார் தெரியுமா? ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிக்கிறாருங்க. அதுக்கு முன்னாடி பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு கடவுள், ஒளியை தனியாக பிரிக்கிறாரு, இருளை தனியாக பிரிக்கிறாரு. ஸோ வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்கிறார். வெளிச்சம் உண்டாயிருச்சு. வெளிச்சத்துக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயர் வைக்கிறாருங்க. தேவன் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமம் 1:1 கூறுகிறது. ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணுறாரு, வெளிச்சத்தை உண்டாக்குறாரு, இருளையும் ஒளியையும் தனித்தனியாக பிரிக்கிறாருங்க. அதுக்கு அடுத்த நாள் என்னாச்சு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஆகாய விரிவை உண்டு பண்ணுகிறார். ஜலத்தையும் ஆகாயத்தையும் தனித்தனியாக பிரிக்கிறாருங்க. ஆகாய விரிவை உண்டு பண்ணுகிறார். அது வந்து ரெண்டாவது நாள் நடந்த விஷயம். அதுக்கப்புறம் என்னாச்சு, மூணாவது நாள் வந்துடுச்சு. மூணாவது நாள் என்ன பண்ணுறாரு கடவுள், வெட்டாந்தரையை உண்டாக்குறாரு. வெட்டாந்தரையை உண்டு பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அது ரொம்ப வெறுமையாக இருக்கிறதுனால எல்லா விதமான பிளான்ஸ், நீங்கள் பார்க்குறீங்களே அழகழகான செடிகள், மரங்கள், சின்ன சின்ன பூக்களை உண்டு பண்ண பூண்டுகள், அப்படி எல்லா பிளான்ஸையும் கடவுள் வந்து உருவாக்குறாருங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல. நீங்கள் எங்கேயாவது கார்டனுக்கெலாம் போயிருக்கீங்களா? நீங்கள் எங்கேயாவது பார்க்குக்கு போய் பாருங்களேன், அந்த செடிங்களை பாருங்களேன். ரொம்ப அழகாக என்ன பண்ணுது, செடிங்க பூக்களை கொடுக்குது. பெரிய பெரிய மரங்களில் கனிகள்லாம் இருக்குது. அது பார்க்கறதுக்கே ரொம்ப ஆசையாக இருப்போம்ல. ஆமாம், அடுத்த நாள் அது என்னாச்சு, அடுத்த நாள் வந்துச்சு. அடுத்த நாள் கடவுள் என்ன பண்ணுறாரு, வானத்து நட்சத்திரங்களை உண்டு பண்ணுகிறார். எத்தனை பேர் நீங்கள் ராத்திரியில் நட்சத்திரங்களை பார்த்துருக்கீங்க? ஓகே. அதுக்கப்புறம் பகலை ஆள பெரிய சுடரையும் இரவை ஆள சிறிய சுடரையும் கடவுள் உண்டாக்குறாருங்க. எத்தனை பேர் பகலில் வெளிச்சமாக இருக்குதுன்னு எப்படி தெரியுமா உங்களுக்கு? வெளியே பார்த்தீங்கன்னா இருக்குது, சன் இருக்குது, சூரியன். சூரியன் நம்மளுக்கு என்ன பண்ணுது, பகலில் வெளிச்சத்தை கொடுக்குது. ராத்திரியில் என்ன கிடைக்குது, நிலா வந்து என்ன பண்ணுது, வெளிச்சம் கொடுக்குது. அது மட்டும் இல்லை, இரவில் பார்த்தீங்கன்னா நிறைய நட்சத்திரங்களும் வானத்தில் தெரியும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா நட்சத்திரங்கள்லாம், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு பாட்டு கூட உங்களுக்கு தெரியும்ல. ஸோ நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் கடவுள் படைச்சார். அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, ஐந்தாவது நாள் கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு, சி அனிமல்ஸை உருவாக்குறாரு. கடலில் இருக்கின்ற ஜீவ ஜந்துக்கள், அழகழகான ஃபிஷ்ஷு, குட்டி 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 மீனுங்க, கடலில் இருக்க எல்லா விதமான விலங்குகளையும் கடவுள் என்ன பண்ணுறாருங்க, படைக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணுது, சீல இருக்குது. அது மட்டும் இல்லை, ஃப்ளையிங் அனிமல்ஸை கடவுள் உண்டு பண்ணுறாரு. பறக்கின்ற விலங்குகளை கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு, அப்போ உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அஞ்சாவது நாள் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னது, சிக்ஸ்த் டே, ஆறாம் நாள் வருது. ஆறாம் நாள் என்ன நடக்குது தெரியுமா, நிலத்தில் வாழும் விலங்குகளை கடவுள் உண்டு பண்ணுகிறார். நிலத்தில் இருக்கிற விலங்குகளை எல்லாம் கடவுள் உண்டு பண்ணுறாருங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்கள வைல்ட் அனிமல்ஸ், ஃபார்ம் அனிமல்ஸ், அப்படி நிறைய விலங்குகள்லாம் இருக்குது. அந்த விலங்குகளை எல்லாம் கடவுள் என்ன பண்ணுறாரு, ஆறாம் நாள் உண்டாக்குறாரு. எல்லாத்தையும் படைச்சிட்டு இதை எல்லாத்தையும் ஆண்டு கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மனிதனை உண்டாக்குவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஆணும் பெண்ணுமாக மனிதனை உண்டாக்குகிறார். அவங்க தான் ஆதாம் மற்றும் ஏவாள். அந்த என்னது, மனிதர்களை ஆறாம் நாள் கடவுள் உண்டு பண்ணுறாருங்க. பார்த்தீங்களா, இந்த ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? கடவுள் நாம் பார்க்கின்ற எல்லா இயற்கையான விஷயங்களையும் அவர் உண்டு பண்ணது மட்டும் இல்லை, இந்த இயற்கையை ஆண்டு கொள்வதற்காக கடவுள் நம்மை உண்டு பண்ணியிருக்கிறார். ஆதாம் ஏவாள் என்ற மனிதர்களை கடவுள் உண்டு பண்ணினார். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? திரும்பவும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டே என்ன உண்டாக்குனாரு, வெளிச்சத்தையும் உண்டாக்குறாரு, வெளிச்சத்தையும் இரவையும் தனித்தனியாக பிரிக்கிறாரு. அதுக்கு ரெண்டாவது நாள் என்ன பண்ணுறாரு, ஆகாய விரிவை உண்டு பண்ணுகிறாரு. மூன்றாவது நாள் என்ன பண்ணுறாரு, வெட்டாந்தரையும் அதில் உள்ள பிளான்ஸ், அது பூமியில் இருக்கிற செடி கொடிகளை உண்டு பண்ணுகிறார்.
நாலாவது நாள் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் கடவுள் உண்டு பண்ணுகிறாரு. ஐந்தாவது நாள் பார்த்தீங்கன்னா சி அனிமல்ஸ், நீரிலே வாழக்கூடிய நீர் விலங்குகளை உண்டு பண்ணுகிறாரு. அதோடு சேர்ந்து பறக்கின்ற விலங்குகளையும் கடவுள் உண்டு பண்ணுறாரு. ஆறாம் நாள் லேண்ட் அனிமல்ஸ், நிலத்தில் வாழக்கூடிய விலங்குகளை உண்டு பண்ணுறாரு. அதோடு இந்த படைப்பின் மகுடமாக, படைப்பினுடைய முக்கியமான ஒரு விஷயத்தில் கடவுள் என்ன பண்ணுறாரு, மனிதனை அவர் தேவனுடைய சாயலாகவே அவர் உண்டு பண்ணுகிறார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த கதையை கேட்டு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. நீங்களும் இந்த கதையை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். இது வந்து கிரியேஷன் ஸ்டோரி, கடவுள் எல்லாவற்றையும் படைத்தார். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வசனம் என்னென்னா ஆதியாகமம் 1:1, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இன்னொரு வீடியோவில் இன்னொரு கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.